வணக்கம் குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரண்டாம் வகுப்பு சூழ்நிலையில் புத்தகம், அதை எடுத்துக்கோங்க. அதில் அலகு ஒன்று, நமது சுற்றுச்சூழல், இதில் இருக்கிற சில மதிப்பீடுகளை நம்ம இப்போ செய்ய போகிறோம். முதல்ல பொருத்தமான கட்டத்தில் குறியிடுக, இதை எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பாடத்தை முன்னமே பார்த்துட்டோம். அப்போ இதில் இருக்கிறத படித்து ஆம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்தில் வந்து இந்த டிக்குரிய இடணும். செய்வோமா? ஆற்று நீர் ஓப்பானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓர்ப்பானதுன்னா என்னென்னா, எடுத்து குடித்தா உப்பாக இருக்கும் ஆற்று தண்ணி அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. கடல் தண்ணி தான் உப்பாக இருக்கும் ஒழிய ஆற்று தண்ணீர் உப்பாக இருக்காது. அப்போ ஆற்று நீர் ஓர்ப்பானது அப்படின்றது வந்து இல்லை, அதில் வந்து நம்ம டிக்கெட்ச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கட்டுமரம் மீன் பிடிக்க பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் கட்டுமரம், இது வலை போட்டிருக்காங்க. இந்த வலையில் வந்து மீன் கிடைக்கும், தண்ணி இருக்க மீனை இந்த வலையில் பிடிச்சி அப்புறம் கரைக்கு கொண்டு வந்து விற்பாங்க. அப்போ கட்டுமரம் மீன் பிடிக்க பயன்படுகிறது அப்படின்றது வந்து ஆம் இல்லையா, அதில் அதில் டிக்கெட் அடிச்சுக்கலாம். அடுத்தது, ஆறு கடலிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஆறு வந்து மலைப்பகுதியில் தொடங்குது, மலைப்பகுதியில் தொடங்கி அப்படியே வந்து இங்கே கடலில் வந்து கலக்குது இல்லையா, இதுதான் உண்மை. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆறு கடலிலிருந்து தொடங்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இல்லை அப்படின்னு நம்ம டிக் அடிக்கிறோம். அடுத்தது, மீன்கள் ஆற்றில் மட்டுமே வாழும், இது வந்து தப்பு. அதாவது நம்ம கட்டுமரத்தில் வந்து மீன் பிடிக்கிறாங்க, படகுல மீன் பிடிக்கிறாங்க, இதெல்லாம் கடலில் பிடிக்கிறாங்க. ஆற்றுலேயும் வந்து மீன் பிடிக்கிறாங்க, நம்ம ஊர் ஆற்றுலேயும் மீன் பிடிக்கிறாங்க. கடல்லிருந்து மீன் நம்ம ஊருக்கும் வருது, அது கடல் மீன்கள்னு கடை போட்டு விற்கிறாங்க. அப்போ வந்து இது வந்துக்கு இல்லை அப்படின்னு டிக் அடிக்கணும். ஆமைகள் கடலில் வாழும், இது சரி. ஆமைகள் வந்து கடலில் வாழும், பெருசு பெருசாக கூட இருக்கும், நாமளே அது மேலே உக்காந்துட்டு போகிற அளவுக்கு கூட பெரிய ஆமைகள் கடலில் இருக்குது. அடுத்து, ஆற்று நீர் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆறு ஓடுது, இது வந்து இந்த பகுதியிலெல்லாம் விவசாயம் செய்கிறாங்க. அப்போது ஆற்று நீர் வந்து விவசாயத்திற்கு மிகவும் பயன்படுகிறது. அப்போது இதில் என்ன பண்ணலாம், ஆம் அப்படின்னு நம்ம டிக் அடிச்சிடுறோம். அப்போது இது வந்து நம்ம வந்து புத்தகத்தில் செய்கிறோம், இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பள்ளிக்கூடத்துக்கு ஒப்படைப்பாக கொடுத்து அனுப்பலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. இதில் இந்த பக்கம் நாலு கொடுத்துருக்காங்க, பாலைவனம், சமவெளி, காடு, குளம். இங்கே வந்து இங்கேயும் நாலு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிங்கம், ஒட்டகம், மீன், பசு, எதில் எவை வாழும், அந்த எந்த பகுதியில் எது வாழும் அப்படின்றதுக்காக இந்த பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக இப்போ நம்ம பொறுத்தலாம் இவற்றை. இப்போ பாலைவனம் பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் என்ன வாழும்னா, ஒட்டகம், ஒட்டகம்தான் பாலைவனத்தில் வாழும். இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறது பாலைவனம். இந்த பாலைவனத்தில் வந்து ஒட்டகத்தில் ஒருத்தர் போகிறார். இந்த பாலைவன பகுதிகள் தான் இந்த ஒட்டகம் வந்து காணப்படும். எனவே பொறுத்துகளை நம்ம குறித்தது வந்து சரியானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமவெளி. சமவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பசு, மீன், சிங்கம், இது மூணு இருக்கு இல்லையா. சமவெளியில் வந்து
பசு இருக்கும். ஏன்னா நம்ம சமவெளின்றது நம்ம ஊரெல்லாம் இருக்கிற இடம் மாதிரி இருக்கிறது தான் சமவெளி. நம்ம என்ன வளர்க்குறோம், பசுவை வளர்க்குறோம். அப்போ சமவெளியில் என்ன இருக்குன்னா பசு இருக்கும். அடுத்தது வந்து காடு. காட்டில் தான் என்ன இருக்கும், சிங்கம். சிங்கம் எங்கே இருக்கும், காட்டில் இருக்கும். அப்போது சிங்கத்துக்கு வந்து நம்ம கோடு போட்டுக்கிறோம் இல்லையா, இதை பொருத்திட்டோம். அடுத்தது குளம். குளத்தில் தான் என்ன இருக்கும், மீன். ஏன்னா தண்ணியில் தான் மீன் இருக்கிறதுனால குளத்தில் மீன் இருக்கும். அப்போ இந்த பொருத்துக குறிச்சிட்டோம். இப்போ முன்ன வந்து மதிப்பீடு பார்த்தோம், இப்போ பொருத்துக பார்த்தோம். இந்த பொருத்துகையும் நீங்கள் பேப்பரில் எழுதி இதுக்கு பாலைவனத்துக்கு நேராக என்ன எழுதணும், ஒட்டகம் எழுதணும். சமவெளிக்கு நேராக பசு எழுதணும். காடுக்கு நேராக சிங்கம் எழுதணும். குளத்துக்கு நேராக மீன் எழுதணும். அப்படி எழுதி நீங்கள் பள்ளிக்கு ஒப்படைக்கணும். சரியா?